அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தினுடைய ஒரு 60 ஆண்டு கால வரலாற்றில் கலைஞர் என்கிற பெயரை நிராகரிக்க முடியாத அளவுக்கு பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளாக மட்டுமல்ல சமூகத்தின் எல்லா தளங்களிலும் ஆக்கிரமித்து நின்றார். அவருக்கு இருக்கிற மாபெரும் அரசியல் பெருமை தான் போட்டியிட்ட 13 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார் என்பது. 1957 தொடங்கி 2016 ஆண்டு வரை அவர் போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார். இன்னொரு மாபெரும் சிறப்பு இருக்கிறது. ஆசியாவிலேயே தான் போட்டியிட்ட 13 தேர்தல்களிலும் ஒரே சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதர் என்கிற பெருமையும் கலைஞருக்குத்தான் உண்டு. கலைஞர் போட்டியிடாத ஒரே ஒரு தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களிலே 1984 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் போட்டியிடவில்லை. அதற்கு காரணம் அப்பொழுது சட்டமன்ற மேலவையினுடைய உறுப்பினராக இருந்தார். தமிழ்நாட்டில் அப்பொழுது சட்டமன்ற மேலவையும் இருந்தது. 2016 ஆண்டு நடைபெற்ற தேர்தல் தான் அவர் கடைசியாக சந்தித்த தேர்தல். தான் பிறந்த அந்த திருவாரூர் தொகுதியிலேயே போட்டியிட்டார். அந்த தொகுதியில் போட்டியிட்டு அப்போது 68,366 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்த வாக்கு வித்தியாசம் அந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்கிற பெருமையை பெற்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ப தேர்தலிலே போட்டியிட்டார். 1957 முதன் முதலில் அவர் போட்டியிட்ட தொகுதி குளித்தலை. ஆனால் அந்த தேர்தலில் அவள் போட்டியிட விரும்பிய தொகுதி நாகப்பட்டினம். நாகை தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார். அது அவரினுடைய சொந்த தொகுதி என்பதனாலே. ஆனால் அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் குளித்தலையிலே நிற்க சொன்னார். அவரினுடைய முதல் தேர்தல் சுயேட்சையாக போட்டியிட்டார். அந்த சுயேட்சை தேர்தலிலும் அவருக்கான சின்னம் உதயசூரியனாக இருந்தது. எனவே முதல் தேர்தல் குளித்தலையிலும், இரண்டாவது தேர்தல் 1962 தஞ்சாவூர் தொகுதியிலே போட்டியிட்டார். அதுதான் அவர் கடுமையாக போட்டியிட்ட ஒரு தொகுதியாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது. காரணம், தஞ்சை தொகுதியினுடைய மிகப்பெரிய வலிமையோடு அன்றைக்கு விளங்கியவர் பரிசுத்த நாடா, அவரை எதிர்த்து போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றார். பல கணிப்புகள் அப்போது வெற்றி பெற மாட்டார் என்று சொன்னது, அதனை மீறி அன்றைக்கு அவர் ஒரு மாபெரும் சாதனையாக அன்றைக்கு அது பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு 1967 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே சைதாப்பேட்டை தொகுதியிலே போட்டியிட்டார். 67-71 இந்த 2 ஆண்டிலும் நடைபெற்ற தேர்தலிலே சைதாப்பேட்டையிலே போட்டியிட்டார். அதற்கு பிறகு 77 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும், 80 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் அண்ணாநகர் தொகுதியிலே போட்டியிட்டார். 1980 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில்தான் அன்றைக்கு பெரும் புகழ் பெற்று அண்ணாநகரில் விளங்கிய ஹண்டே அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு 1989-91 இந்த 2 தேர்தல்களிலும் துறைமுகம் தொகுதியிலே நின்று போட்டியிட்டார்கள். அதற்கு பிறகு 1996, 2001, 2006 இந்த 3 தொகுதிகளிலும் சேப்பாக்கம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். அதிகமான முறை கலைஞர் போட்டியிட்ட தொகுதி சேப்பாக்கம் தொகுதி. அதற்கு பிறகு 2011, 2016 இந்த 2 தொகுதிகளிலும் தான் பிறந்த திருவாரூர் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். இது உலகத்தில் 13 தேர்தலில் போட்டியிட்டு 13 வெற்றி பெற்று ஒரே சின்னத்தில் போட்டியிட்டு தான் போட்டியிட்ட கடைசி தேர்தலில் அந்த மாநிலத்திலேயே யாரும் பெறாத அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவரினுடைய அரசியல் பயணம் இருக்கிறது மாபெரும் சாதனை. 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, 2 முறை தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக, எதிர்கட்சி துணைத் தலைவராக, ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய போர்ப்படை தளபதியாக,
அவரினுடைய வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய வாழ்க்கையானது. 13 முறை தேர்தலில் போட்டியிட்ட கலைஞர் அவர்கள் 7 முறை காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தே போட்டியிட்டு இருக்கிறார். 1 முறை சுயேட்சை வேட்பாளர் எதிர்த்து போட்டியிட்டு இருக்கிறார். இப்படி அவரினுடைய வெற்றி ஒரு முகம் இருந்தாலும் 2 முறை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். 1984 இலங்கை தமிழர்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். 1991 கட்சி தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலும் தோற்று போகிறது, அவர் மட்டும் வெற்றி பெறுகிறார். எனவே கட்சியினுடைய ஒட்டுமொத்த தோல்விக்கும் பொறுப்பேற்று 1991 ஒரு முறை பதவியை ராஜினாமா செய்தார். அவர் ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு கட்சியை நடத்துவது என்பது வேறு, எதிர்கட்சியாக இருந்து ஒரு கட்சியை நடத்துவது என்பது வேறு. அவர் ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் போராட்டமாகவே பயணித்திருக்கிறார். சின்ன குழந்தையாக இருக்கிற போது பள்ளியிலே சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன போது, இல்லை என்றால் இந்த திருவாரூர் கமலாலய குளத்திலே விழுந்து இறந்து விடுவேன், எனக்கு நீங்கள் படிப்பதற்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி போராடி சேர்த்து கொண்டார். இறந்ததற்கு பிறகும் போராடி தனக்கான சமாதிக்குரிய இடத்தை அண்ணா சமாதிக்கு அருகிலே நீதிமன்றம் சென்று போராடி வாங்கினார். இப்படி அவரினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க போராட்ட காலம்தான். அது சமுதாயமாக இருந்தாலும் அரசியல் களமாக இருந்தாலும் கலைஞர் என்றால் போராட்டத்திற்கு கலங்காத அந்த மன உறுதி தான் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் பண்பு. தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.